நல்லா இருப்பி அந்த சனியனை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஒரு மனுஷன் செத்து போனோம்னா ஒரு சவப்பெட்டி போதும்பாங்க ஒரு குடும்பத்தையே புதைக்கிற சவப்பெட்டி டிவி பெட்டி அருமை அதுக்கு கொடுக்க மரியாதையை புருஷனுக்கு கொடுக்காதடா இந்த அணியின் நிறைவு பேச்சாளராக எங்களுடைய சூரியன் எஃப்எம் புகழ் ஜெபாஸ்டின் சார் பல பல சட்டையோட படிச்சுக்குவாரு ஒரு சூப்பரான ஒரு கை தள்ளி மீனாட்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் ஆடி பொங்கல் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் நாமே எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை வணங்குகின்றேன். என்னை பெற்றோரை வணங்குகின்றேன், நடுவரை வணங்குகின்றேன், இணைக்குள்ளிட்ட அவையரை வணங்குகின்றேன், எங்கள் அன்பு நடுவராகிய கடைக்குட்டி தங்கமாகிய சொல்லரசி அன்னபாரதியை வணங்குகின்றேன், நேர் நெஞ்சங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் டே. அட்டகாசம் அட்டகாசம் அந்த சிரிப்பு சிரிப்பீங்களா சார்? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அந்த சூரியன் எஃப்எம்ல அந்த வணக்கம் நேயர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறதுக்கே 1000 ரசிகர்கள் இருக்கிறாங்க. அருமை சார். பொன்னையும் நாடார் பொருளையும் நாடார் தன்னையும் நாடார் தன்னையும் நாடார் கர்ணருக்கு பின் கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ம வீரர் காமராஜருக்கு பின் அணையும் இல்லை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நம்ம அப்பச்சி கர்ம வீரர் காமராஜர். அவர் பல அணைகளை கட்டினார். இப்ப உள்ள பாயு புயலோ பல துணையை கட்டிக்கிட்டு இருக்கான். அவருக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? எந்த ஊர்ல எந்த பொண்டாட்டி இருக்கான்னு அவனுக்கே தெரியல. அங்க போன பிறகுதான் இங்க ஒண்ணு இருக்கோ நம்ம ஆளுங்க. இவன் குடும்பம் புதுசா இருக்கு. அப்படிப்பட்ட தலைவருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், காமராஜர் ஆட்சியை தருவோம், ஆட்சியை தருவோம். முதல்ல அவரை மாதிரி நீ வாழுறியா? அப்படி வாழ்ந்தா கொடுக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரே உத்தம தலைவர் உலகத்தில் தலைவர் என்று சொல்லிக்கொள்ள எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் எந்த முறையில் நின்று கொண்டும் பெருந்தலைவர் என்று சொன்னால் அது கர்ம வீரர் காமராஜர் தாங்க குறிக்கும். இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய ஒரு மேதை பெருந்தலைவர் காமராஜர் இறந்த உடனே அவருடைய வீடை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, காரை கட்சி எடுத்துக்கொண்டது, உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்றால் அதுதான் பெருந்தலைவர். இப்பவும் வரலாறு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. வராறு வராறு அண்ணாச்சி அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வராறு ஆசை தப்பி அண்ணாச்சி அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. இப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆசை தம்பி நாடார் போன்ற அண்ணாச்சிகளையும் வணங்கி இதுதாங்க பெருமை. கடவுள் ரெண்டே ரெண்டு பேர்த்த மட்டும் தான் தராசை கொடுத்தா. ஒன்னு நீதியை வழங்கக்கூடிய அந்த நீதி தேவதை, ரெண்டாவது நம் சத்திரிய குல நாடார் வம்சத்துக்கிட்ட அப்படி தராச கொடுத்தார்னா அதுதான் கர்ம வீரர்கிட்ட போய் கூட கேட்டாங்க, என்னையா எல்லாருக்கும் செஞ்சிருக்கேன், நம்ம மக்களுக்கு ஒண்ணும் செய்யல. அவர் சொன்ன ஒரே பதில், அவருக்கு எதுக்கியா நான் செய்யணும், ஒரு படிக்கல்ல ஒரு ரெண்டு படிக்கல்ல ஒரு தராசு கிடைச்சா போற அவன் 10 குடும்பத்தை வாழ வைப்பான் ஐயா. அதுதான் நம்ம நாடாரின மக்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். 4 நண்பர்கள் இருந்தாலும் நாடார் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அத்தகு பெருமை வாய்ந்த சத்திரிய குல நாடாரின மக்கள் முன்னிற்பதில் நானும் ஒரு சத்திரிய குல நாடார் குலம் என்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு இங்கே சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். சூப்பர், உண்மையிலேயே சந்தோஷம். எங்க சித்ரா வந்தோடனே சொன்னான், எனக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆமா ஆமா. ஆனா அவ பேசினவுடனே எனக்கு கொஞ்சம் அப்படி ஓடிக்கிட்டே இருந்து, ஆனா எனக்கு உண்மையில உங்களுடைய மன தைரியத்தை நான் பாராட்டுறேன் சார். சித்ராக்கா பேசதுக்கு அப்புறம் வந்து பேசுறீங்க, துணிச்சலா நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கே ஒரு பெரிய தில்லு. எனக்கு என்ன பயம்னா, அவ கையகைய தூக்கும் போது எனக்கு தும்பிக்கை தூக்கின மாதிரி இருந்துமா, யானை வந்து தும்பிக்கையே தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருந்து. ரெண்டு பேரையும் பாருங்கய்யா, சேர்ல உட்கார சொன்னா சேரா உட்கார்ந்துட்டு, அன்னைக்கு 5ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போகுது, ரெண்டு சேரோட போயிட்டு ஊர்க்காரங்க ரெண்டு சேரை காணும் சேரை காணுங்க. அதனால நாங்க கிளம்பி போனோம்னா சேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவெல்லாம் எங்களை மதிக்காவளா மதிக்கா என்ன வர்றது, என்னமோ வரதட்சணை வாங்குறீட, நாங்க வாழ்னா வரணும்,
போண்ணா போணும் ஆமா வரதட்சணைன்னா உண்மையிலே ஆண்கள் யாரும் தயிசுக்கு வாங்காம இருந்தாதீங்க என்ன அது என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் சார் சுனாமி வந்தது இல்ல ஆமா ஒரு பூரா சுனாமி ஆமா அதல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரண நிதி கொடுத்தாங்களா கண்டிப்பா சுனாமி நிவாரண நிதி கொடுத்தாங்க ஆமா ஓக்கி புயல் வந்தது கன்னியாகுமரியில ஆமா அதல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்தாங்களா கொடுத்தாங்க சென்னையில் பெரு வெள்ளம் வந்தது ஆமா அதல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்தாங்களா கொடுத்தாங்க வரதா புயல் வந்துச்சு வரதா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த கல்யாணங்கிறது ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பெரிய புயல் வந்த மாதிரி சுனாமி வந்த மாதிரி நமக்கு நிவாரண நிதி தாராங்க தயவுசெய்து வாங்காம இருந்துறாங்க யோ கூக்காவளா நல்ல கூக்கா பாதவத்தியா வர வரத்து கொஞ்சமா என்னங்க என்னைக்காவது இவர்கள் நம்மை வாழ வச்சிருக்கிறார்களா அடுத்தால சொன்னாங்க குடி தயவுசெய்து குடிகாரன் என்று சொல்லாதீர்கள் தமிழக அரசுல கேஸ் போட்டு உள்ள தள்ளி விடுவேன் என்னங்க சார் சொல்றீங்க மதுப்பிரியர்கள் என்று சொல்லவும் மதுப்பிரியர்கள்மா அவங்க ஸ்டேடியா நின்னாங்கனா கவர்மெண்ட் படுத்துறுங்க அவங்க தள்ளாட போய் தான் கவர்மெண்ட் எந்திச்சு நிக்கிது ஓஹோ உண்மையிலேயே நீங்க என்னமோ குடி குடிங்கிற அப்ப மக்களை நீங்க வாழ வைக்கிறீங்க வாழ வைக்கும் ஊரையே வாழ வைக்கும் அப்படியே குடினாலும் ஒன்னு ரெண்டு பேர் தெரியாம குடிச்சிருதாங்க அதையும் நான் விளக்கம் சொல்றேன் எந்த ஆம்பளையா காலையில தண்ணி அடிக்குமா அடிக்க மாட்டோம் ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருந்தோம் நிம்மதியா போயிருந்தோம் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெக்கு போல போட்டு வரோம் ஏன் வீட்டை நினைச்சு பார்க்காம் வீட்டுல பொண்டாட்டிங்கிற பேய் இருக்கு அந்த பேய சமாளிக்கணும்னா ஒரு பிசாச உள்ள போடணும் ஒத்தைய போனா தூக்கி போட்டு கொண்டு கொடுத்தாள் பண்ணாச்சு ஓ லில்லி ஓ லில்லி ஓ லில்லியே வாழ்க்கையில் வேதனை தாங்கலையே ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே ஊத்திக்க ஊத்திக்க நா மில்லியே அருவாமன போல் அறுக்கிற பொண்ணு மனைவியா அமைஞ்சாட்டா அதனால ஊத்திக்கிறேன் உலகத்திலேயே அதிகமாக பொய் சொல்லக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு என்ன உலகத்திலேயே அதிகமாக உண்மை சொல்லக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா உலகத்திலேயே அதிகமாக பொய் சொல்லக்கூடிய இடம் எது கோர்ட் உலகத்திலேயே அதிகமாக உண்மை சொல்லக்கூடிய இடம் எது டாஸ்மார்க் அங்கதான் வந்து குடிச்சிட்டு பயப்பட பொண்டாட்டிய தூக்கி போட்டு மிதிப்பண்டா அப்படின்னா என்ன அர்த்தம் பூரா பொண்டாட்டி நிலம அப்படி இருக்கறானே இருக்கறான்னு அர்த்தம் என்ன வரது வர ஐயா என்ன பாடுங்க இவங்க எல்லாம் நம்மள ஏயா எந்த பொம்பளையாவது குறை சொல்லாம இருக்காளா நம்மள சொல்றது இருக்கட்டும் ஒரு அஞ்சு பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கான்னு வைங்க இவ யதார்த்தமா நம்ம பேசுவோம் அஞ்சு பொம்பளை உட்கார்ந்திருக்கா ஒருத்தி எந்திரிச்சு வீட்டுக்கு போவா இந்த நாலு பேரும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருப்பா இருக்கா இல்லையா இப்ப நாலுல ஒருத்தி எந்திரிச்சு போவா இந்த மூணு மூதேவியும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கும் இது இல்லன்னு யாரா சொல்லுங்கம்மா நீங்க இப்ப மூணுல ஒருத்தையும் எந்திரிச்சு போக மாட்டான் ஏன்னா நம்ம போனோம்னா இந்த ரெண்டு சனின்னு நம்மளை பத்தி தான் பேசுறது அவளுக்கு தெரியும் ஒருத்தி ஒருத்தி மூஞ்ச பாத்துக்கிட்டே இருப்பா எவா எந்திக்கா எவா எந்திக்கா ஒருத்தையும் எந்திக்க மாட்டான் இப்படி குறை சொல்ல கோஷ்டிகள் நம்மளை விட்டு வைப்பாளா என்னைக்காவது விட்டு வைப்பாளா என்ன பாடுங்க குடிக்காம் குடிக்காங்கம்மா எல்லாம் நீங்க தான் காரணம் மனைவி சரியா இருந்தா எந்த ஆம்பளையா குடிப்பானா குடிக்கவே மாட்டாங்க அவ சரியில்லைங்க போய் தாங்க குடிக்கிறாங்க சீரழிதாங்க கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கதவு வழி என்ன பாடுங்க என்றைக்குமே குறை சொல்லி வாழும் இப்ப டிவின்னு ஒண்ணு வந்துதியா நல்லா இருப்பி அந்த சனியனை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஒரு மனுஷன் செத்து போனோம்னா ஒரு சவப்பெட்டி போதும்பாங்க ஒரு குடும்பத்தையே புதைக்கிற சவப்பெட்டி டிவி போட்டி அதுக்கு கொடுக்க மரியாதையை புருஷனுக்கு கொடுக்காதுடா ஒரு சோத்துல இவ்வளவு சாத்தி போட்டு ஒரு சோத்துல டிவி சாத்தி எதை எங்க சாத்தி போட்டுருக்கே தெரியல என் பொண்டாட்டினா டிவி பார்த்தா ஒரு பெட்டி நிறைய முறுக்கு வச்சுட்டு தான் பாப்பான் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு அங்க டிவி ஓடும் இங்க முறுக்கு ஓடும் ஒரு நாள் இப்படித்தாமா டிவி பார்க்க அவசரத்துல முறுக்கு பெட்டி காலியா இருக்கு அது தெரியாம பக்கத்துல இருந்த கொசுத்தி சுருளை எடுத்து தின்றுருக்கா அந்நேரம் நான் உள்ள போவானா என் கெட்ட நேரம் எந்த கடையில முறுக்கு வாங்க முறுக்கு கசந்து கிடக்குங்க ஏ சனியனை நிச்சங்கிறது முறுக்கு இல்ல கொசுவத்தி என்ன பாடு இருக்கு அதுக்கு கொடுக்க மரியாதை எங்களுக்கு உண்டா ஒரு டிவி கொடுக்கற மரியாதை கொடுக்குறீங்களா ஆமா எழுந்தாமா
டீசன்ட்டா உட்கார்ந்திருக்காங்க அக்கா கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த செம்பருத்தின்ற ஒரு தொடர் இல்லட்ட திடீர்னு என்ன வந்து இடி இடிப்பது மலைக்காக இடியா என்ன நடக்குதே தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்ன செம்பருத்தின்ற ஒரு தொடர் அப்படி தானமா அந்த ஆதி பேயில வழங்க மாட்டா பார்வதியும் வழங்க மாட்டான் ஏ ரெண்டு பேயில வந்து வரது ரெண்டு மாசத்துக்கு முந்தைய நிகழ்ச்சி முடிச்சு காலையில தூங்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி வந்து பெரியய்யா எந்திரியும் பெரியய்யா எந்திரியும் காப்பியை வச்சுக்கிட்டு எவ்வளவு கெட்டின புருஷன பெரியய்யா பழையா அப்பா கூட பிறந்த அண்ணனா பெரியய்யா கெட்டின புருஷன பெரியய்யாங்க ராஜா ராணின்ற ஒரு தொடர் ஓடிச்ச ஆலியா மானசான்ற ஒரு செம்பாவா செம்பா செம்பாவா ஒரு கள்ளப்பைய வந்து நகைய கழுத்து நகைய கழுத்துங்க கூள சொல்ல விளம்பர இடவேளை வரட்டும் கழுத்து சாரை விளங்குமா குடும்பம் ஆனா ஜெபா சார் நான் எவ்வளவுதான் ஒரு ஊரா பட்டிமன்றம் போய் பேசினாலும் எவ்வளவு டிவில பேசினாலும் எங்க வீட்டுக்கார் என்ன கேட்டாலும் உடனே சமைச்சு கொடுப்பேங்க அப்படியேம்மா உடனே சமைச்சு கொடுப்பேன் சித்ராக்கா கேளுங்க இந்த நல்ல பழக்கத்தெல்லாம் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோ ஆனா அன்னைக்கு என்னன்னு தெரியல மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி இருகன மூஞ்சோட இருந்தார் எது கொடுத்தாலும் நல்லால பிடிக்கலன்னாரு இட்லி போட்டேங்கா நல்லால பிடிக்கல சப்பாத்தி போட்டேன் நல்லால பிடிக்கல தோசை போட்டேன் நல்லால பிடிக்கல பிரியாணி போட்டேன் நல்லால பிடிக்கல கடைசி பட்னியா போட்டப்புறம் தான் பேசாம இருந்தார் ஏனா உங்க கையால சாப்பிடுறதுக்கு பட்னியா கிடைக்கதே மேல என்னங்க விளம்பர இடைவெளிக்கு தான் நான் உள்ள வீட்டுக்குள்ளே போக வேண்டாச்சு அம்மா ஏதாவது இருந்தா கொண்டு போடணும் அவசர அவசரமா இன்னைக்கு ரெண்டு தோசையை சுட்டு கொண்டு போட்டா பிச்சு வாயில் வைக்க போறோம் தோசை கருப்பா இருக்கு நம்ம தான் கருப்பு தோசையுமா கருப்புன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த பயவுள்ள டிவி பார்க்க அவசரத்துல தோசைக்கல்ல இப்படி வச்சு மாவு தப்பெல்லாம் மாத்தி வச்சு ஊத்திட்டு வந்திருக்கா என்ன பாடியா ஆனா என் வீட்டுக்காரரு நீங்க தான் இப்ப அழகா ஸ்மார்ட்டா உட்கார்ந்திருக்கிறாரு அண்ணாச்சி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு தெரியுமா எப்படி அங்க எங்க வீட்டுக்காரர் ஜூம் வைக்காதீங்க காமிக்காதீங்க மோட்டி காட்டணும்ல அவர் முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் வீட்டுக்காரர் சுருட்டி வச்ச சொக்கலால் படி மாதிரி வத்த குச்சி மாதிரி என்ன வேற ஏதாவது குச்சி இருக்கா சொல்லுங்களே அவ்வளவுதான் ஒள்ளி குச்சி மாதிரி ஒரு விளக்கு மாத்து குச்சி மாதிரி இருந்த இப்ப இவ்வளவு தூரம் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நான் சுட்டு கொடுத்த ஒரே ஒரு தோசை என்ன தோசை என்ன கல் தோசையா சுட்டு கொடுத்தேன் மனுஷன் கல்லா கல்லா உட்கார்ந்திருக்காரு ஆனா பட்டிமன்ற பேச்சாளரோட புருஷ நிலைமை ரொம்ப பாவம் எங்க ஜோக்குக்காக எவ்வளவு அடி வாங்கி மிதி வாங்கி ஏமா சமையல் நல்லா இருந்தா புருஷனை மதிக்கேன்னு அர்த்தம் அப்படித்தானையா சானாங்கிற வார்த்தையை நீக்கி பார்த்தா மையல் மையல்னா என்ன அர்த்தம் காதல்னு அர்த்தம் அதாவது ஒரு இல்லற நல்ல வாழ்க்கை வந்து கிச்சன்ல தொடங்கி பெட்ரூம்ல முடியுதுமாங்க சமையல் அறை தொடங்கி படுக்கை அறையில் முடிவுதான் நல்ல குடும்பம் உண்மையான குடும்பம் என்னைக்காவது இப்ப நானும் ஒரு கேள்வி கேட்க நம்ம ஊர்ல அம்மி இருக்காமா அம்மி இருக்கா அம்மி அம்மி என் தங்கச்சி ஒருத்தி கிடக்காவ ஒரே கண்டிஷன் போட்டிருக்கான் நான் போற வீட்டுல இழுத்தறைக்கு அம்மி இருக்க கூடாது அந்த மாப்பிள்ள பேருக்கு மம்மி இருக்க கூடாதுன்னு இருக்கான் எப்படி கண்டிஷன் போட்டு போறா பாருங்க இப்ப அந்த பிள்ளை நோட் பண்ணிருச்சு இதுதானா நாளைக்கு இதே கண்டிஷன் நம்மளும் போட்டுறோம் அந்த சொல்லுங்கம்மா நம்ம ஊர்ல அம்மி இருக்காமா கைய தூக்குங்க பாப்போம் புள்ளியட்ட கேட்டு போடுவோம் உண்மை தெரிஞ்சு போவோம் ஏதோ சும்மா வீட்டுல ஓரமா கிடக்கு அப்படி மீனாட்சிபுரம் அதுல அரைச்சா சாப்பிட்டவங்களுக்கு 100 வயசு அரைக்கவங்களுக்கு 110 வயசு அப்படிதானையா நாலு தெருவுக்கு மணக்கும் சட்னி மணக்கும் அப்படி மணக்கும் இன்னைக்கு எங்க இருக்கு மிக்சின்னு ஒண்ண கண்டுபிடிச்சிருக்கேன் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் உள்ள எல்லாத்தையும் அள்ளி போட்டு புருஷனை கூப்பிடுதா எப்போ அங்க வாரம் கொஞ்சம் அமுக்கி பிடிக்க வாரம் மிக்சியை அமுக்கி பிடிக்கவா நம்ம கிடக்கும் என்ன வரது அதுல ஒரு சட்னி அரைச்சு வைக்கலாமா நாளைக்கு போய் பாருங்க அந்த மிக்சியில சட்னிய தேங்காய் சட்னி நொங்கு நுரையமா மூக்குச்செடி மாதிரி இருக்கு பாருங்க ஐயோ மதிக்காவலாம் கொத்தமல்லி இலைய போட்டு ஒரு சட்னி அரைச்சு தாரா மல்லி சட்னி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பச்சை புள்ள பேண்ட் வச்ச மாதிரி இருக்கு மீனாட்சிபுரத்தில் அன்னபாரதியாகிய நான் சபதம் எடுக்கிறேன் இனி வாழ்நாளில் தேங்காய் சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் நினைத்து கூட பார்ப்பதில்லை என்று உறுதி கொள்கிறேன் இதுக்கு மட்டும் எல்லாம் பத்திரகாளியம்மனோட அருளால வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே அவளாம் சட்னி பெரிய சட்னி இன்னைக்கு சிக்கன் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்தது அப்ப காலை போட்டு உறிஞ்சி எடுத்துட்டு இருந்தீங்க அழகா இருந்தது கோழி காலை ஏ சிக்கன் அப்படி இருக்குமா போனா உண்மையிலே ஏதாவது ஒண்ணு நீங்க சரியா இருக்காமா
சரி ஆட்டு உரல் ஒன்னு உண்டு இருக்காமா பாட்டி மாடுக்கு தெரியும் ஆட்டு உரல் உளப்பெரிய ஆட்டு உரல் இருக்கும் நடுவுல ஒரு குழவி சுத்திச்சு ஆமா இருந்ததா ஐயா இப்ப இருக்குதா ஐயா